செவன்த்தில் ஃபஸ்ட் சப்டிஷன் பார்த்தோம் போன வீடியோஸில், இப்போ செகண்ட் சப்டிஷன் பார்த்தோம். ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. ஓகேங்களா, இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தீர்வுன்னு போட்டு ஏபிசி ரைட் பண்ணிக்கோங்க. ஏங்கிறனி பிங்கிறனி சிங்கிறனி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. ஓகேங்களா, அதை எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. ஏங்கிற அணி மைனஸ் போட்டு பிங்கிற அணி மைனஸ் பண்ணுங்கள். ஒன் மைனஸ் ஃபோரு, டூ மைனஸ் ஜீரோ, ஒன் மைனஸ் ஒன்று, த்ரீ மைனஸ் ஃபைவு. ஒன் மைனஸ் ஃபோர்னால் மைனஸ் த்ரீ, டூ மைனஸ் ஜீரோனா டூ, ஒன் மைனஸ் ஒன்றுனா ஜீரோ, த்ரீ மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் டூ. இதான் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. ஏ மைனஸ் பி ரைட் பண்ணிக்கோங்க. மைனஸ் த்ரீ, டூ, ஜீரோ, மைனஸ் டூ இன்ட்டு சி. சிங்கிற அணி நமக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா, சி வந்து ஏ மைனஸ் பி அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. சி இதான் மல்டிஃபை பண்ணுங்கள். முதல் நிறை முதல் நிறல் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸு, த்ரீ டூ சார் சிக்ஸு. நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு ஒன் டூ, முதல் நிறை ரெண்டாவது நிறல் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, டூ டூ சார் ஃபோரு. அடுத்து முதல் நிறை ரெண்டாவது நிறை முதல் நிறல் ஜீரோ இன்ட்டு டூ ஜீரோ, மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ. இதை எடுத்து இதெல்லாம் மட்டும் பே பண்ணுங்கள். ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, மைனஸ் டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோரு. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர்னு வந்துடும். இது சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு ஏசி மைனஸ் பிசி, ஏசி மைனஸ் பிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற அணி எழுதிக்கோங்க, பிங்கிற அணி எழுதி, சிங்கிற அணி எழுதிக்கோங்க, மல்டிஃபை பண்ணுங்கள். அப்போ மல்டிஃபை பண்ணிங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான், ஃபஸ்ட் நிறைய ஃபஸ்ட் நிறல் ஃபஸ்ட் நிறைய ரெண்டாவது நிறல். இந்த மல்டிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் இங்கே என்ன மல்டிஃபை பண்ணுறீங்க, ஏசி இன்ட்டு பிசி. இது என்ன அணி, பிசி. பிங்கிற அணி என்ன, பி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ். அடுத்து சிங்கிற அணி டூ ஜீரோ ஒன் டூ. ஃபோர் ஜீரோ பிங்கிற அணி என்ன, ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ், சிங்கிற அணி டூ ஜீரோ ஒன் டூ. இதை மல்டிஃபை பண்ணுங்கள். ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு, ஜீரோ இன்ட்டு ஒன் ஜீரோ, முதல் நிறை ரெண்டாவது நிறல் ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ இன்ட்டு டூ ஜீரோ. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நிறை முதல் நிறல் ஒன் இன்ட்டு டூ டூ, ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவு, ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஃபைவ் டூ சார் டென்னு. ஓகேங்களா, ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டு ஜீரோ செவனு டென் அப்படின்னு வந்துடும். எயிட்டு ஜீரோ செவன் டென். ஓகேங்களா, அடுத்து ஏசி மைனஸ் பிசி, ஏசியும் மைனஸ் பிசியும் மட்டும் மைனஸ் பண்ணுங்கள். இது ஏசி இது பிசி மைனஸ் பண்ணிங்கன்னா எயிட்டில் ஃபோர் பிடிச்சுனா ஃபோரு, ஃபோர் மைனஸ் ஜீரோனா ஃபோரு, செவன் ஃபைவ் மைனஸ் செவன்னா மைனஸ் டூ, சிக்ஸ் மைனஸ் டென், சிக்ஸ் மைனஸ் டென்னுன்னா மைனஸ் ஃபோர், இதுதான் மைனஸ் ஃபோரு. அடுத்து ஃபைவ் மைனஸ் டூ, ஃபைவ் மைனஸ் செவன் அப்படின்னா மைனஸ் டூ. இது அடுத்து ஃபோர் மைனஸ் எயிட், ஃபஸ்ட்டு ஃபோர் மைனஸ் எயிட்னா மைனஸ் ஃபோர் ஸ்டெப்ஸு. அடுத்து ஃபோர் மைனஸ் ஜீரோன்னா ஃபோர் தான், இது ட்ரூ. சமன்பாடு ஒன்று கம்பேர் இடத்துல கம்பேர் பண்ணுங்கள். சமன்பாடு ஒன்றுங்கிறது என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு சிங்கிறது மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர். அதே மாதிரி இதுவும் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர். ஓகேங்களா, ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ சமன்பாடு ஒன்று கம்பேர் இடத்துல வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த தேர்ட் சப்டிஷன் ஏபி மைனஸ் ஏபி மை ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் பி டிரான்ஸ்ஃபர்ஸ். ஏ மைனஸ் பி கண்டுபிடிங்க, ஒன் மைனஸ் ஃபோர்னா மைனஸ் த்ரீ, டூ மைனஸ் ஜீரோனா டூ, ஒன் மைனஸ் ஒன்றுனா ஜீரோ, த்ரீ மைனஸ் ஃபைவ் அப்படின்னா மைனஸ் டூ. அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி போட்டு கூட போடலாம். ஒன் மைனஸ் ஃபோர், டூ மைனஸ் ஜீரோ, ஒன் மைனஸ் ஒன், த்ரீ மைனஸ் ஃபைவ். இந்த ஸ்டெப்பு போட்டு கூட நீங்கள் போடலாம். இந்த ஸ்டெப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம போடலாம். ஒன் மைனஸ் ஃபோர்னா மைனஸ் த்ரீ, டூ மைனஸ் ஜீரோனா டூ, ஒன் மைனஸ் ஒன்னா ஜீரோ, த்ரீ மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் டூ. ஏபி டிரான்ஸ்ஃபர்ஸ் இது வந்து ஏபி, ஏ மைனஸ் பி. இதோட டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா அப்படியே சேஞ்சஸ் பண்ணுறது தான், மைனஸ் த்ரீ டூ. இந்த நிறைய நிரலாக எழுதிக்க வேண்டியது தான். இந்த ரெண்டாவது நிறைய ரெண்டாவது ஜீரோ மைனஸ் டூ, சமன்பாடு ஒன்று. அதே மாதிரி ஏபி ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் மைனஸ் பி டிரான்ஸ்ஃபர்ஸ். ஏ டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா ஏங்கிறது நமக்கு என்ன தெரியும், ஏங்கிறது அப்படியே மாற்றி டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஏங்கிற அணி என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள், ஏங்கிற அணி என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் டூ ஒன் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே டிரான்ஸ்ஃபர்ஸ் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட் நிறைய ஒன் டூ ஒன் த்ரீ அப்படின்னு வந்துடும். பாருங்கள் ஒன் டூ ஒன் த்ரீ பி டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்துங்க, ரெண்டு மைனஸ் பண்ணுங்கள்,
डी ट्रांसपोज इत वो ए ट्रांसपोज इत बी ट्रांसपोज माइनस पड़ी माइनस थ्री इेमारी सैडल पाकूट पड़ना माइनस थ्री जीरो टू माइनस टू इत सपा रेपा रेडल नम आंसर फैनला ए माइनस बी ट्रांसपोज ईक्वल टू ए ट्रांसपोज माइनस बी ट्रांसपोज आंसर प्रूफ पड़ी के ओके स्टूडेंट्स डाउट केलेंगे थैंक यू.